வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை வச்சு ரொம்ப ஈஸியாக 10 மினிட்ஸில் நம்ம வந்து ஒரு குழம்பு பண்ணலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து 1 கப் வந்து முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி 1/2 மூடி தேங்காயையும் திருகி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம திருகி வச்ச தேங்காவை போட்டுக்கலாம், 1 வத்தல் மிளகாவை போட்டுக்கலாம், இல்லைனா உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல 2 நாளும் போட்டுக்கலாம். அதேமாரி 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கிட்ட வந்து மஞ்சள்தூள். இப்போ இது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், 1/2 கப் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை வந்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் வந்து நல்லா சூடானது, 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானது, 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வந்து நல்லா வெடித்தோடனே நான் 6 ல் இருந்து 7 சின்ன வெங்காயத்துக்கிட்ட நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், அதான் ரொம்ப டேஸ்ட் தரும். இதை வந்து நம்ம நல்லா வந்து கோல்டன் கலர் வர வரைக்குமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த குழம்புக்கு டேஸ்ட் தரதே வந்து இந்த சின்ன வெங்காயம் முருங்கைக்கீரை தான். அதனால் கொஞ்சம் நிறையவே போட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இதேமாரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து நான் 2 வத்தல் மிளகாவையும் போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆனோடனே பாருங்கள், இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த முருங்கைக்கீரையும் போட்டுக்கலாம். இதே வந்து நல்லா வந்து அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும். 1-2 நிமிஷம் கிட்ட வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த கலர் மாறக்கூடாது, ஆனால் வந்து அந்த எண்ணெயில் வந்து அந்த முருங்கைக்கீரை வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரைக்குமே வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். 1-2 மினிட்ஸ் கிட்ட வதக்கினாலே போதும். பாருங்கள், இதே மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சு தேங்காயும் ஊற்றிக்கலாம். இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. அதனால் அதுக்கு ஏற்றாப்புல வந்து தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க. இது வந்து கரெக்டாக 3 ல் இருந்து 4 பேர் வரைக்கும் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். 1/2 மூடி தேங்காய் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா 1/2 மூடிக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக, இந்த அளவுக்கு கிரேவி கரெக்டாக இருக்கணும். இப்போ இது வந்தோடனே நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க. நம்ம ஏதாவது நல்லா காரமான ஏதாவது குழம்பு வச்சுட்டு இந்த குழம்பு வச்சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா வந்து ஒன்றுமே இல்லாத டைமில் கூட இந்த குழம்பு டக்குன்னு 1-10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். பாருங்கள், லைட்டாக வந்து அந்த சைட்லலாம் கொதி வந்துட்டு இப்போ நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான முருங்கைக்கீரை குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு 1-10 மினிட்ஸ் கூட தேவைப்படாது, அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். எந்த குழம்பே வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முருங்கைக்கீரை ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.